ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பீகாக் சேனல். இந்தியாவில் பெங்களூரில் நடந்த உண்மையான திடுக்கிடும் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1943 ஆங்கிலோ இந்தியனான இம்மானுவேல் ஜோசப் வாஸ் என்றவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டுறார் சென்ட் மார்க்ஸ் ரோட்ல. அந்த வீடு வந்து 10,000 சதுர அடி பரப்பளவை கொண்டதாக காணப்படுகிறது. அவரது மனைவி அந்த வீட்டை வந்து அதுக்கு ரெஸ்டாரண்டாகவும் பாவித்ததாக கூறப்படுகிறது. இவரது மனைவியின் பெயர் பிரீம் ரோஸ் மேரி. இவங்களுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு விரும்பி போய் உணவருந்த கூடிய ஒரு உணவகமாக அது காணப்பட்டதாக இன்றைக்கு வரையும் எல்லாராலும் பேசப்படுகிறது. அதுக்கு பிறகு இவரது மனைவி 1968 சுகயீனம் காரணமாக இவர் இறந்து போகிறார். இவரது 3வது பெண் குழந்தை அங்கே பெங்களூர்லேயே வேறொரு இடத்துல போய் திருமணம் முடித்து அவர் வாழத் தொடங்குகிறார். இவர்களுடைய 1வது 2வது மகள்கள் திருமணம் முடிக்காமே அங்கே இருக்கிறாங்க. 1வது மகள் ஆங்கில ஆசிரியையாகவும் 2வது மகள் மியூசிக் டீச்சர், அதாவது பியானோ டீச்சராகவும் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1வது மகளை பேர் வெராவாஸ், 2வது மகளை பேர் டல்ஸ்வாஸ். இவ்வாறு மிகுந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய தந்தை நினைக்கிறார் அவருக்கு வயதாகிற காரணத்தால் இவங்க திருமணமும் முடிக்கல இந்த 2 பெண் குழந்தைகளும், அதால் அவங்களுக்கே இந்த வீடு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வைக்கிறார். அவர் எழுதி வச்சு கொஞ்ச காலத்திலே அவர் இறந்து போகிறார். அதுக்கு பிறகு இவங்க வந்து 2 பேருமே ஸ்கூலில் மட்டுமில்லை வீட்டிலையும் பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க கிளாஸஸ் எல்லாம் நடத்தி கொண்டு இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு துன்பமான நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறுது. 2002 என்ன நடந்தது அப்படின்னா, 2வது மகள் டல்ஸ்வாஸ்ட ஒரு அழுகிற சத்தம் ஒன்று கேட்கும். அப்போ அதுக்கு பிறகு வெராவாஸ், இது யாருடைய சத்தம், எனது தங்கையினுடைய சத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவன் மெதுமெதுவாக போய் பார்ப்பா. அந்த சந்தர்ப்பம், இந்த நிகழ்வு நடந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மூத்த மகளுக்கு வந்து வெராவாஸுக்கு 80 வயதாகவும் டல்ஸ்வாஸுக்கு வந்து 75 வயதாகவும் காணப்பட்டது. யாரோ ஒருவர் வந்து தாக்கி அவரது தங்கையை கொன்றுவிட்டு ஓடி போகிறதை இவர் அவதானிக்கிறார். அதுக்கு பிறகு இவரை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படுகிறது, அவரது உயிரும் போய்விடுகிறது. அதுக்கு பிறகு வந்து அங்கே அவரை அடக்கம் செய்கிறாங்க, அந்த பில்டிங் இருந்த அந்த இடத்திலேயே. உடனே போலீஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த இடம் வந்து மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, தனியே இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு போலீஸ் வந்து இவங்களுக்கு சொல்கிற அறிவிக்கக்குள்ளே வெராவாஸ் யோசிப்பா, இருக்கே இல்லாத நிலை, மெயின்டைன் பண்ணே இல்லாத, ஏற்கனவே அவங்க ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு தான் வீட்டை மட்டும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில். அதால் இவ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவாங்க. போன பிறகு வந்து எல்லா மக்களாலும் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம், அந்த வீட்டில் அவர் இறந்த பிறகு, அதாவது டல்ஸ்வாஸ் இறந்த பிறகு நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகள் எல்லாம் அந்த வீட்டில் இடம்பெற தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அமானுஷ்யமான நிகழ்வுகள் அப்படி நடந்திருக்குமெண்டா, ஜன்னலில் வந்து ஒரு பாட்டி உண்டு, ஜன்னலை திறந்து நின்று பார்க்குற மாதிரி, அதாவது அது டல்ஸ்வாஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து யாரோ ஒரு பெண் அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, முக்கியமாக பியானோ வாசிக்கிற சத்தமும் அங்கே கேட்டதாக எல்லா மக்களும் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக கூறுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பழைய கார் முன்னுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து இது வந்து நைட் டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி யாரோ அப்படியான சத்தமும் அவங்க அவதானித்ததாக கூறுறாங்க. அத்தோடு வந்து இதை கேள்விப்பட்ட எத்தனையோ பேர் பேய் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்பவர்கள் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க எப்படியோ அவங்க போய் அந்த கேமராவில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு போனால் கூட அங்கே போன பிறகு பேட்டரியில் சார்ஜ், அவங்களோட ஃபோனில் கேமராலெல்லாம் சார்ஜ் இல்லாமல் போகிறத அவங்க அவதானிக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்க இல்லாத நிலை அவங்களுக்கு ஏற்படுது. அப்படி எடுத்தாலும் ஃபோட்டோஸ் அது மங்கலாக காணப்பட்டது, ஃபோட்டோஸில் எதுவுமே கிளியர் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு எல்லாருமே சொல்கிறாங்க, இவ்வாறான அமானுஷ நிகழ்வுகளோடு அந்த வீட்டை தாண்டி போகும் போது சில்லண்டு ஒரு குளிர்காற்றை உணர்வதாக அவங்க சொல்கிறாங்க. இது நடந்து எத்தனையோ வருடம் ஆகிறது, இன்றைக்கு வரையும் எல்லா மக்களாலும் இது பேசப்படுற ஒரு நிகழ்வாகத்தான் காணப்படுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில், அதாவது 2002 டல்ஸ்வாஸ் இறக்குறாங்க,
2014 ஆண்டு இந்த பில்டிங்கை வந்து ஒருவர் வாங்குறார். அவர் இதை வந்து 20 கோடி ரூபாய் கொடுத்து இந்த பில்டிங்கை வாங்குறார். வாங்கி அதை முற்றாக இடித்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறார். அப்படி கட்டினா கூட இன்றைக்கு வரையும் அங்கே இருக்கிற மக்களால் மறக்க முடியாமல் பேசப்படுகின்ற ஒரு நினைவு சின்னமாக இருப்பது இந்த ஒரு ஹோட்டல், அதாவது டெரா வெரா அப்படின்ற ஹோட்டல் தான். முதல் அவங்க வச்சிருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டும் அந்த வீடும் அங்கே நடந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளும் எல்லாராலையும் இன்றைக்கு வரையும் மறக்க முடியாமல் பேசப்படுகிற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஜெயா.